ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டேயிங் பாசிட்டிவ். ஒரு ஊரில் ஒரு பெரிய கார் ஃபேக்ட்ரி இருந்துச்சான். அந்த ஊரில் இருந்த நிறையா பேர் அங்கே தான் வேலையும் செஞ்சாங்களாம். அவங்க பெருசாக படிக்காதனால லேபர் கேட்டகரியில் தான் வேலை பார்க்க முடிஞ்சுதான். அந்த ஊரில் இருந்த ஒரு பையனுக்கும் அதே ஃபேக்ட்ரியில் ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை இருந்துச்சான். அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா படித்து அதே ஃபேக்ட்ரியில் ஒரு இன்ஜினியரும் ஆனானான். அந்த பையனோட டிட்டர்மினேஷனை பார்த்து ஒரு சீனியர் இன்ஜினியர் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாரான். அந்த பையன் அது எல்லாத்தையும் நல்லா கற்றுக்கிட்டு ஒரு எஃபிஷியண்டான இன்ஜினியரும் ஆனானான். கொஞ்சம் வருஷம் கழித்து அந்த சீனியர் இன்ஜினியர் ரிட்டையர் ஆகி போயிட்டாரான். இந்த பையன் நல்லா ஹார்ட் ஒர்க்கும் செஞ்சானான். அதே மாதிரி என்ன தான் அடுத்தவங்களை விட திறமையாக இருந்தாலும் அவனுக்கு ப்ரொமோஷனோ இல்லை இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கலையாம். அவனுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் மேலே போகவும் அவனுக்கு இன்னும் மைண்ட் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சான். ஒரு நாள் மார்க்கெட்டில் அந்த சீனியர் இன்ஜினியரை பார்க்குற மாதிரி அமைஞ்சுதான். அப்போது அந்த பையன் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டானான். இதை பொறுமையாக கேட்டுக்கிட்ட அந்த இன்ஜினியர் அந்த பையன்கிட்ட சொன்னாராம், எப்போ நீ ரொம்ப அப்செட்டாக இருக்கியோ ஒரு 2-3 நாள் லீவ் எடுத்து உன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. சரி, இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அந்த பையனும் ஒரு 3 நாள் லீவ் போட்டானான். லீவ் முடிஞ்சு போகிறப்ப அவனுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டும் ப்ரொமோஷனும் கொடுத்தாங்களாம். என்னன்னு விசாரித்தப்போ அவன் இல்லாதப்போ அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு பிரச்சனை வந்துச்சான். அதை யாருக்குமே சரி பண்ணவும் தெரியலையாம். இதை புரிஞ்சுக்கிட்ட மேனேஜ்மெண்ட் அவனுக்கு ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் கொடுத்தாங்களாம். அந்த பையனுக்கு இது ரொம்ப சந்தோஷமாகவும் போச்சு. இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் அவன் ஆசைப்பட்டப்பெல்லாம் லீவ் போட்டு அவனுக்கு தேவையானதை சாதிச்சுக்கிட்டானான். ஒரு நாள் ஃபேக்ட்ரிக்கு போகிறப்போ அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டதா சொல்லிட்டாங்களாம். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த பையன் ரொம்ப அப்செட் ஆயிட்டானான். கொஞ்ச நாள் கழித்து அந்த சீனியர் இன்ஜினியரை பார்க்குற மாதிரி அமைஞ்சுதான். அப்போது நடந்ததெல்லாம் மறுபடியும் சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டான். அதுக்கு அந்த சீனியர் மேனேஜர் சொன்னாராம், தம்பி, நீ அன்னைக்கு அவசரப்பட்டு நான் சொன்னதை பாதி மட்டும் கேட்டுட்டு போயிட்ட, அதனால தான் எல்லா பிரச்சனையுமே. எப்போ ஒரு பல்பு ஒழுங்காக வேலை செய்யலையோ ஒரு வாட்டி 2 வாட்டி பார்த்துட்டு அதை நம்ம மாத்துற மாதிரி தான் உன்னையும் மாத்திட்டாங்க. அப்பதான் அந்த பையனுக்கு அவன் செஞ்ச தப்பே புரிஞ்சுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, நமக்கு கொடுத்துருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை கிராண்டடாகவும் எடுத்துக்கூடாது.